ஈசா நபி ஈசா நபியின் வரலாற்றையும் அல்லாஹ் குருவானில் படிப்பினையாக கூறுகிறான் மற்ற நபிமார்களை விட ஈசா நபி அவர்கள் பல சிறப்புகளை பெற்ற ஒரு நபி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை அற்புதங்களை எடுத்துக்கொண்டாலும் மற்ற நபிமார்களை விட இவர்களுக்கு அதிகமாக அல்லாஹ் வழங்கியிருந்தான் நாம் குருவானை படித்துப் பார்த்தால் ஈசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை வழங்கியிருப்பதை காணலாம் அல்லாஹ் குர்வானில் கூறும்போது இவரை ரூகுல் குதிசை கொண்டு பல பலப்படுத்தினோம் என்று கூறுகிறான் அவர் எங்கே சென்றாலும் அவருடன் ஜிப்ரியில் பரிசுத்த ஆவி இருப்பார் என்று கூறுகிறான் மறியமுடிய மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கினோம் ரூகுல் குதிஸ் மூலம் அவரை வலுப்படுத்தினோம் தூதர்களுக்கு பின் வந்தோர் தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பும் அல்லாஹ் நாடு இருந்தால் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள் தூதர்களுக்கு பின் வந்தோர் தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பும் அல்லாஹ் நாடியிருந்தால் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள் என்றாலும் அவர்கள் முரண்பட்டனர் அவர்களில் நம்பிக்கை கொண்டோரும் உள்ளனர் ஏக இறைவனை மறுப்போரும் உள்ளனர் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள் எனினும் அல்லாஹ் தான் விரும்புவதை செய்வான் திருக்குறுவான் மறியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கினோம் ரூகுல் குதுஸ் மூலம் அவரை பலப்படுத்தினோம் நீங்கள் விரும்பாததை தூதர்கள் கொண்டு வந்த போதெல்லாம் அகந்தை கொண்டீர்கள் சிலரை பொய் சிலரை கொன்றீர்கள் அதை போன்று அவர் பிறந்தவுடனேயே தொட்டிலில் இருக்கும் போது பேசினார் இது எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பாகும் அவர் தொட்டில் பருவத்திலும் இளமையிலும் மக்களிடம் பேசுவார் நல்லவராகவும் இருப்பார் அல் குருவான் அவர் தந்தை இல்லாமல் பிறந்தார் என்றும் ஜிபிரியிலை அனுப்பி அல்லாஹுவின் ரூகை ஊதி அதன் மூலமாக பிறந்தார் என்றும் திருக்குருவான் கூறுகின்றது இறைவா எந்த ஆணும் என்னை தொடாத நிலையில் எனக்கு எவ்வாறு குழந்தை ஏற்படும் என்று அவர் கேட்டார் தான் நாடியதை அல்லாஹ் இவ்வாறே படைக்கிறான் ஏதேனும் ஒரு காரியம் பற்றி அவன் முடிவு செய்துவிட்டால் ஆகு என்பான் உடனே அது ஆகிவிடும் என்று இறைவன் கூறினான் திருக்குறான் அதை போன்று அவர் செய்த அற்புதங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவர் களிமண்ணை எடுத்து உருட்டி பறவையை போன்று வடிவமைத்து அதில் ஊதினால் அது நிஜ பறவையைப் போன்று பறந்து செல்லும் வெண்குஷ்ட நோய் பிறவி குருடு ஆகியவற்றை அவரது கையை கொண்டு தடவினால் அந்த குறை நீங்கிவிடும் சில நேரங்களில் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார் வீட்டில் ஒருவர் இன்றைக்கு என்ன சாப்பிட்டார் என்பதை சொல்வார் இப்படிப்பட்ட அற்புதங்களை வழங்கியதாக அல்லாஹ் கூறுகிறான் இஸ்ராயிலின் மக்களுக்கு தூதராகவும் அவரை அனுப்பினார் உங்கள் இறைவனிடமிருந்து சான்றை நான் கொண்டு வந்துள்ளேன் உங்களுக்காக களிமண்ணால் பறவையின் வடிவம் அமைத்து அதில் ஊதுவேன் அல்லாஹுவின் விருப்பப்படி அது பறவையாக ஆகும் அல்லாஹுவின் விருப்பப்படி பிறவி குருடையும் குஷ்டத்தையும் நீக்குவேன் உண்பதையும் நீங்கள் சேமித்து வைத்திருப்பதையும் உங்களுக்கு கூறுவேன் இதில் உங்களுக்கு சான்று உள்ளது என்றார் அல் குருவான் மரியமின் மகன் ஈசாவே உமக்கும் உமது தாயாருக்கும் நான் வழங்கிய அருட்கொடையையும் ரூகுல் குதுஸ் மூலம் உம்மை வழிப்படுத்தியதையும் எண்ணி பார்ப்பீராக தொட்டிலும் இளமை பருவத்திலும் மக்களிடம் நீர் பேசினீர் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் நான் கற்று தந்ததையும் எண்ணி பார்ப்பீராக என் விருப்பப்படி களிமண்ணால் பறவை வடிவத்தை படைத்து அதில் நீர் ஊதியதையும் என் விருப்பப்படி அது பறவையாக மாறியதையும் என் விருப்பப்படி பிறவி குருடரையும் வெண்குஷ்டமுடையவரையும் குணப்படுத்தியதையும் எண்ணி பார்ப்பீராக விருப்பப்படி வெளிப்படுத்தியதையும் எண்ணி பார்ப்பீராக இஸ்ராயேலின் மக்களிடம் தெளிவான சான்றுகளை நீர் கொண்டு வந்தீர் அப்போது இது தெளிவான சூனியமையன்றி வேறில்லை என்று அவர்களில் ஏக இறைவனை மறுப்போர் கூறிய போது அவர்களிடமிருந்து நான் உம்மை காப்பாற்றியதையும் எண்ணி பார்ப்பீராக என்று அல்லாஹ் ஈசாவிடம் கூறியதை நினைவூட்டுவீராக இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார்களே குஷ்ட குணப்படுத்தி குணப்படுத்தியிருக்கிறார்களே மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட செயல்களை ஈசா நபி அவர்கள் செய்திருக்கிறார்களே என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படலாம் ஆனால் இத்தனையையும் அவர் சுயமாக செய்யவில்லை அல்லாஹுவின் அனுமதி பெற்றுத்தான் செய்தார்கள் உமக்கு முன் தூதர்களை அனுப்பினோம் அவர்களுக்கு மனைவியரையும் மக்களையும் ஏற்படுத்தினோம் எந்த ஒரு தூதரும் அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது ஒவ்வொரு தவணையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது திருக்குருவான் இத்தனை அற்புதங்களையும் அவர் செய்ததால் அவரை நாம் அல்லாஹ்விடத்தின் இடத்தில் வைத்தால் அவன் கொள்வானா ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள மாட்டான் மரியமின் மகன் மசீஹ் தூதரை தவிர வேறில்லை அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டனர் அவரது தாய் உண்மையாளர் அவ்விருவரும் உணவு உண்போராக இருந்தனர் அவர்களுக்கு சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளோம் என்பதை சிந்திப்பீராக அல் குருவான் இத்தனை அற்புதங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் சந்தையில்லாமல் பிறந்தாலும் இன்னும் சாகாமல் இருந்தாலும் இறந்தவர்களை உயிர்ப்பித்திருந்தாலும் அவர் தூதரை தவிர வேறில்லை அவர் கடவுள் கிடையாது அது மட்டுமல்லாமல் அவருக்கு இருந்தார் ஈசா அலைய செல்லாம் அவர்களும் அவரது தாயார் மரியம் அலைய செல்லாம் அவர்களும் உணவு சாப்பிட்டார்கள் என்கின்ற போது அவர் எப்படி கடவுளாக இருப்பார் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் மேலும் இந்த உலகில் யாரெல்லாம் ஈசாவை கடவுளாக வழிபட்டார்களோ அவரிடம் பிரார்த்தித்தார்களோ அவரிடம் உதவி தேடினார்களோ அவர்களை மறுமையில் ஒன்று திரட்டி அவர்கள் முன்னிலையில் ஈசா நபியிடம் அல்லாஹ் விசாரணை செய்கின்றான் மரியமின் மகன் ஈசாவே அல்லாகுவை அன்றி என்னையும் என் தாயாரையும் கடவுள்களாக்கி கொள்ளுங்கள் என நீர்தான் மக்களுக்கு கூறினீரா என்று அல்லாஹ் மறுமையில் கேட்கும்போது நீ தூயவன் எனக்கு தகுதி இல்லாத வார்த்தையை நான் கூற உரிமையில்லாதவன் நான் அவ்வாறு கூறியிருந்தால் அதை நீ அறிவாய் எனக்குள் உள்ளதை நீ அறிவாய் உனக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன் நீயே மறைவானவற்றை அறிபவன் என்று அவர் பதிலளிப்பார் அல் குறுவான் இறைவா நீயே குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் எனக்கு தகுதியில்லாத ஒன்றை நான் எப்படிச் சொல்வேன் நானே உன்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு நான் ஒரு மனிதன் நான் சில அற்புதங்களை நீ கொடுத்த நேரத்தில் உன்னுடைய அனுமதியுடன் நான் செய்திருக்கிறேன் இவ்வாறு இருக்கையில் என்னை வணங்குமாறு சொல்வேனா நான் சொன்னதும் கிடையாது அந்த தகுதியும் எனக்கு கிடையாது அவ்வாறு நான் சொல்லியிருந்தாலும் அது உனக்கு தெரியாமலா இருக்கும் நான் மக்களிடம் சென்று என்னை வணங்குமாறு சொல்லியிருந்தால் நீ நியமித்துள்ள மழக்குமார்கள் விட்டு வைப்பார்களா அதை பதிவு செய்திருப்பார்கள் அது எழுத்து பூர்வமாக உன்னிடத்தில் ஆதாரமாக இருக்கும் நான் செய்வதையெல்லாம் நீ பார்த்து கொண்டும் இருக்கிறாய் என்னுடைய மனதில் நான் என்ன நினைத்தாலும் அது உனக்கு தெரியாமல் இருக்காது நான் சொல்லவில்லை என்று உனக்கும் தெரிந்திருக்க ஏன் இவ்வாறு என்னிடம் கேட்கிறாய் என்ற கருத்தில் ஈசா அலேஸ்லாம் அவர்கள் கேட்பார்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரிப்பது எதற்காக அவருக்கு கடவுள் தன்மை வந்துவிட்டது என்று நம்பியிருந்தார்களே அந்த மக்களுக்கு சம்மட்டி கொடுப்பதற்காகத்தான் இந்த நீதிமன்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அவர்களுடைய நம்பிக்கையை மறுத்து அவர்கள் தன்னை வணங்கியதையும் பொய்ப்பித்து கடைசியில் அவரை பின்வாங்கச் செய்துவிடுகின்றான்